அனைவருக்கும் வணக்கம். அரண் தமிழாறு கட்டளையும் அரண் பன்னாட்டு தமிழாயும் மின்னிதழும் இணைந்து வழங்கும் அரண் மின்முற்றம் 21 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள் 61 நாட்கள், 61 உரையாளர்கள், 61 படைப்புகள் குறித்த இணையவெளி சிறப்பு தொடர் கருத்தரங்கம் இன்று 44வது நாளாக நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். வாசகனின் பார்வையில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள் குறித்தான இந்த மாபெரும் மாநாட்டிற்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனதருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆயும் மாணவர்கள், துறை வல்லுநர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று 2003ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற வைரமுத்து எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் குறித்து முனைவர் தஞ்சை நா தனராஜன் அவர்கள் நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கின்றார். முனைவர் தஞ்சை நா தனராஜன் ஐயா அவர்கள் முதல்வராக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராவூரணியில் பணியாற்றி வரக்கூடியவர். ஐயா அவர்கள் 29 ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராகவும் தற்போது முதல்வராகவும் பணியாற்றி வருகின்றார். 20க்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வாளர்களையும் 140க்கும் மேற்பட்ட எம்ஃபில் ஆய்வாளர்களையும் அவர் நெறிப்படுத்தியுள்ளார். தற்போதும் 8 மாணவர்கள் நெறியாளிகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தேசிய பன்னாட்டு கருத்தரங்கில் பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கவியரங்கம், இலக்கிய பொழிவுகள் என 5000க்கும் மேற்பட்ட மேடைகளிலே அவர் உரையாற்றியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தொலைக்காட்சி வானொலி நிகழ்வு வெளிநாட்டு பயணத்திலும் அவர் மேற்கொண்டு பல்வேறு கருத்தரங்குகளை அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது நற்றமிழ் வித்தகர், கல்வி பாரதி, ஜவஹர்லால் நேரு கோல்டு மெடல் அவார்டு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கோல்டு மெடல் அவார்டு, டாக்டர் எம்ஜிஆர் கோல்டு மெடல் அவார்டு போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் ஐயா அவர்கள் நம்மிடையே பேச வந்திருப்பது மிக சிறப்பு. ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த ஆய்வரங்கை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா, நீங்கள் தொடரலாம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகிற நவீன இலக்கியங்கள் குறித்தான சாகித்ய அகாடமி விருது பெற்ற 61வரின் தமிழ் நூல்களை 61 உரையாளர்களை கொண்டு 61 நாட்கள் நடத்துகிற இந்த நிகழ்வில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவி பேரரசு வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற அந்த நாவலை உங்கள் முன் அறிமுகப்படுத்தி அவற்றை பற்றிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த அரண் அமைப்பை சார்ந்த பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்துவை தமிழ் உலகம் மாபெரும் கவிஞராக அறிந்திருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து என்றுதான் கண்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். ஆனால் வைரமுத்து அவர்களுடைய இலக்கிய பங்களிப்பில் பலவிதமான வகைப்பாடுகளில் தன் படைப்புகளை தந்திருக்கிறார். தமிழே அவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, நல்ல எழுத்தாளர், தலைசிறந்த எழுத்தாளர், சிறுகதை படைப்பாளர், நாவல் படைப்பாளர். நாவல் இலக்கியம் என்று சொல்லுகிற அந்த இலக்கிய வரலாற்றில் இந்த நூற்றாண்டில் ஒரு புதிய மொழிநடையை அறிமுகப்படுத்தி மக்கள் இலக்கியமாக நாவல் இலக்கியத்தை கொண்டு சேர்த்த பெருமை கவிஞர் வைரமுத்துவுக்கு உண்டு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இதுவரை ஒரு 8 நாவல்களை தமிழ் இலக்கிய உலகுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த நாவல்களிலே அவருடைய மொழிநடை என்பது தொடர்ச்சியாக வளர்நிலை போக்கிலே வருகின்ற தன்மையை நாம் பார்க்க முடியும். அவருடைய ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு விதமான பார்வையோடு, கருவோடு, கதை களங்களை கொண்டு அமைந்திருக்கின்ற தன்மையை கொண்டவை. அவர் நாவல் இலக்கியத்திலே 1983 தான் முதல் முதலாக நுழைகிறார். வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்கிற அந்த நாவல் மூலமாகத்தான் கவிப்பேரரசு வைரமுத்து நாவல் என்கிற அந்த கதை இலக்கிய படைப்பு ஆளுமையை தமிழ் இலக்கிய உலகுக்கு வழங்க தொடங்கினார்.
அவருடைய நாவல்களிலே மீண்டும் என் தொட்டிலுக்கு, காவி நிறத்தில் ஒரு காதல், ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும், வில்லோடு வா நிலவே, கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், மூன்றாம் உலகப்போர் என எட்டு நாவல்களை இதுவரை தந்திருக்கிறார். இந்த எட்டு நாவல்களிலே அவருக்கு சாகித்ய அகாடமி விருதினை கள்ளிக்காட்டு இதிகாசம் என்கிற அந்த உரைநடை காவியமாக அமைந்திருக்கிற அந்த நாவல்தான் அவருக்கு பெற்று தந்தது. 2001 அவர் படைத்து வெளியிட்ட இந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு பிறகு தமிழ் நாவல் இலக்கிய மொழிநடை மாற்றம் விரைந்து மாறத் தொடங்கியது. மக்களின் வாழ்விகளை மக்கள் மொழியில் மக்கள் உணர்ந்த நிகழ்வுகளோடு கண்முன் காட்சிப்படுத்துகிற எழுத்து ஆளுமையோடு வைரமுத்து படைத்த நாவல் கள்ளிக்காட்டு இதிகாசம். இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் மதுரை மாவட்ட தேனி வட்டார மக்களின் வாழ்க்கையை, வாழ்வியலிலே நிகழ்கிற நிகழ்வுகளை, பண்பாட்டை, நாட்டார் மரபுகளை, அங்கே இருக்கிற தொழில் நுணுக்கங்களை, அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற உணவு முறைகளை, பழக்க வழக்கங்களை, சடங்குகளை, இன்னும் நாட்டுப்புற மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை கண்முன் கொண்டு வந்து காட்டுகிற ஒரு எழுத்து ஓவியமாகத்தான் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் அமைந்திருக்கிறது. கள்ளிக்காட்டு இதிகாசம் கள்ளிப்பட்டி கிராமத்திலே இருக்கிற ஒரு பெரியத்தேவர் என்று சொல்லுகிற முதன்மை பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவலை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய தாய் வழிபாட்டன், தந்தை வழிபாட்டன் என்று சொல்லுகிற இரண்டு தன் குடியின் மூத்த முன்னோர்களுடைய வாழ்விகளை, தான் அறிந்த அந்த வாழ்க்கை நிகழ்வுகளை மனதிலே உள்வாங்கிக் கொண்டு படைத்ததாக அவரே பதிவு செய்கிறார். மதுரை வட்டாரத்தில், அதிலும் குறிப்பாக தேனி பகுதியிலே, கிராமப்புறத்திலே வாழ்கிற விவசாய குடிகளாக இருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பாத்திரத்தை, உண்மை மனிதனின் அனுபவ தோற்றத்தை உள்வாங்கிக் கொண்டு சில கற்பனை நிகழ்வுகளை இணைத்து ஒரு தமிழ் உரைநடை காவியம் போல அழகான நாவலாக அவர் படைத்து தந்ததுதான் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம். அதை பற்றி அவர் அந்த நூலினுடைய முன்னுரையிலேயே அவர் குறிப்பிட்டு விடுகிறார். கள்ளிக்காட்டு இதிகாசம் கவிப்பேரரசு வைரமுத்துவின் வாழ்க்கையோடு, வாழ்க்கை அனுபவத்தோடு, அவர் குடும்பத்தோடு இணைந்த கதையோட்டத்திற்குரியது என்பதை, பேயத்தேவர் என்கிற அந்த பாத்திர படைப்பை பற்றி அவர் எழுதுகிற இந்த வரிகள் நமக்கு தெளிவாக உணர்த்தும். பேயத்தேவர் என்ற மகா மனிதனின் பாத்திரமும் கற்பனை அல்ல. என் தாய் வழி தாத்தா பொன்னையா தேவர் அவர்களையும், என் தந்தை வழி தாத்தா சின்னாங்கி உடையத்தேவர் அவர்களையும் இணைத்து வடித்த போது இரத்தமும் சதையுமாக பேயத்தேவர் பாத்திரம் பிறந்தது என்கிறார். அவர்களின் உழைப்பு, நேர்மை, உடைந்து அழுதுவிடும் மென்மை, உடனே போராடும் ஆண்மை, வாழ்வில் உண்மை, வறுமையில் செம்மை, இவையெல்லாம் பிஞ்சு வயதிலிருந்தே அவர்களை வணங்க வைத்தன என்னை என்று குறிப்பிடுகிற வைரமுத்துவின் வரிகள், அந்த கதை வெறும் கற்பனை கதை அல்ல. மதுரை வட்டாரத்தில், இன்னும் சொல்ல போனால் தேனி பகுதியிலே வாழ்ந்த இரண்டு மா மனிதர்களை, விவசாய குடியில் வேளாண்மை தொழில் செய்து வந்த, அந்த உழவு தொழில் செய்து வந்த அந்த உத்தமர்கள் இருவரை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு காவியமாகத்தான் இந்த உரைநடை இலக்கிய ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாவலில் வெறும் கதை சொல்லல் என்பதோடு வைரமுத்தவர்கள் நின்று போகவில்லை. தமிழ்நாட்டின், தமிழர்களின் கலாச்சார நிகழ்வுகளை பதிவு செய்கிற
அந்த துணிவோடு உலக அரங்கில் ஏன் உலகத்தின் வெவ்வேறு மொழி பேசுகிற அந்த மானிட வர்க்கத்திற்கு தமிழனின் மகத்தான வாழ்க்கையை படம் பிடித்து காட்ட வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு தான் இந்த நாவலை அவர் படைத்திருக்கிறார். இந்த நாவலிலே பேயத்தேவர் என்கிற ஒரு கள்ளிக்காட்டு விவசாயி கரட்டு நிழலத்தில் போராட்டம் செய்து விவசாயம் செய்யும் கடும் உழைப்பாளி, அவரது மனைவி அழகம்மாள், இவர்களுக்கு செல்லத்தாயி மின்னல் என்ற இரண்டு மகள்கள், சின்னு என்கிற ஒரு மகன், மகளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார் பேயத்தேவர். ஆனால் மகனோ ஊதாரித்தனமான வாழ்க்கைக்கு ஆட்பட்டு அவருக்கு நேர் மாறான ஒரு வாழ்க்கை முறையை கை கொண்டவனாக மாறி போகிறான். ஆக மகன் தந்தையின் வாழ்க்கைக்கு முரண்பட்ட வாழ்க்கையை கை கொண்டவனாக இந்த நாவலிலே காட்டப்பெறுகிறான். பேயத்தேவரின் வாழ்க்கை துணைவியாக வருகிறவள் அழகம்மாள். கணவனோடு அன்பு பாராட்டுவதிலும் சரி, அவன் உழைக்கிற உழைப்பிற்கு தன்னை இணைத்து கொண்டு அவரோடு இணைந்த வாழ்க்கை நடத்துவதிலும் சரி, ஒரு நல்ல கிராமத்து குடும்ப தலைவியை கண்முன் காட்டுகிற ஒரு கதைப்பாத்திரமாக வருபவள் இந்த நாவலிலே பேயத்தேவரின் மனைவி அழகம்மாள். வெறும் இரண்டு விவசாயிகளை மட்டும் வைத்து கொண்டு நாவலை நகர்த்தி போகாமல் பல பாத்திரங்களை இந்த நாவலிலே வைரமுத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கதாபாத்திரமும் உயிரோட்டமிக்க மதுரை பகுதியின் கிராமப்புறத்து மனிதர்களை நம் கண்முன்னே காட்டுகிற அந்த காட்சிக்குரியனாகவே அவைகள் இருக்கின்றன. நாவலின் முதன்மை பாத்திரமான பேயத்தேவர் கள்ளிக்காட்டு விவசாயி. அவர் வாழ்க்கைதான் இந்த நாவலிலே வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒட்டுமொத்த கள்ளிக்காட்டை வறண்ட நிலமாக இருக்கிற தேனி பகுதியின் செம்மண் பூமியை நம் மனதிலே விரிவடைய செய்கிறது. கள்ளிக்காட்டு இதிகாச நாவலை தொடங்குகிற போதே அவர் பேயத்தேவர் பாத்திரத்தை அறிமுகப்படுத்தவில்லை, அது வேறொரு உலகம் என்கிற சொல்லோடு தொடங்குகிறார் கவி பேரரசு. தொடக்கத்தில் ஐம்பூதங்களின் விளைவாக இருக்கிற இந்த பூமி பந்தை அடையாளப்படுத்துவது போல கரட்டு நிலத்திலும் கள்ளிக்காட்டிலும் இருக்கிற தாவர சங்கமங்கள், உயிரினங்கள், அங்கே இருக்கிற விளைச்சல் தருகின்ற விளைவுகளாக இருக்கின்ற பயிர் வகைகள், இப்படி பலவற்றை முதல் பகுதியிலேயே கொண்டு வருகிறார். இப்படி அந்த பூமியை, கள்ளிக்காட்டை, அந்த கிராமத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிற இந்த நாவலாசிரியர் கதை மாந்தரின் அறிமுகத்தை எப்படி படுத்துகிறார் தெரியுமா நண்பர்களே? ஏர் உடல் உழுதலோடு தொடங்குகிறது பேயத்தேவரின் அறிமுகம். கள்ளிக்காட்டில் செம்மண் நிலத்தில் வறண்ட நிலத்தில் ஏர் இரண்டு ஏர் உழுது கொண்டிருக்கிறது. அந்த காட்சியிலேதான் பேயத்தேவர் பாத்திரத்தை, இந்த நாவலின் முதன்மை பாத்திரத்தை நாவலாசிரியர் வைரமுத்து அறிமுகப்படுத்துகிறார். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காணல் அலைகள், கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன்கோடை மாதத்தில் வெயிலை நிலா வெளிச்சமாய் கருதி உழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ஏற்காரர்கள். முன்னேற்காரர் பேயத்தேவர் தாத்தா, பின்னேற்காரன் மொக்கராசு பேரன். பேயத்தேவர் நல்ல உயரம், முண்டாசையும் சேர்த்தால் 6 அடி சொச்சம். வேர்வையைப் போலவே வயதையும் வழித்தெறிந்து விட்ட உடம்பு, மீசை போல் புருவக்கட்டு, கம்பளி கத்தரித்த மாதிரி மீசை கட்டு, நெற்றி மேட்டிலிருந்து பள்ளம் பறித்து ஆடத்தில் மின்னும் பிரகாசமான கண்கள், நிலம் கிழிக்கும் கலப்பை, இருபுறமும் குங்குமம் கொட்டுமே, அதுதான் கலப்பை பிடித்து அவருக்கு களைப்பு நீக்கும் மருந்து என்று எழுதுவான். ஆக ஒரு விவசாயியை
ஏற்பிடித்து வயலிலேயே பண்ணையார் அல்ல, கரையில் அமர்ந்து கொண்டு வேளாண்மையை பார்க்கின்ற வசதி படித்த வேளாண்மை குடியின் தலைமகன் அல்ல பேயத்தேவர். வயலிலேயே ஏர் ஓட்டுகிற உழைக்கின்ற வர்க்கத்தின் படப்பிடிப்பாக ஒரு ஒட்டு உருவமாக இந்த நாவலிலே பேயத்தேவர் என்கிற ஒரு மனிதரை கட்டமைத்திருக்கிறார் நாவலாசிரியர். அவர்கள் உழுவுகிற போது நடக்கிற பல நிகழ்வுகளை இந்த நாவலிலே கொண்டு வந்து காட்டுகிறார். நாவல் என்பது வெறும் கதையோட்டத்திற்கு மட்டும் உரியதல்ல. நாவலை பற்றி சொல்லுகிற இலக்கிய திறனாய்வாளர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நண்பர்களே? நாவல் என்பது முழு வாழ்க்கையையும் படம் பிடித்து காட்டுகிற கலை என்பார்கள். வெறும் கற்பனை, வெறும் கதை மாந்தர்கள், கதை பின்னல்கள் இவற்றை மட்டும் வைத்து கொண்டு கட்டமைத்து விட்டால் அது ஒரு சுவையான அல்லது வெற்றிக்குரிய படைப்பாக வருவதில்லை. ஆனால் இந்த நாவலிலேதான் மக்களின் மனங்களை ஈர்க்கின்ற, அவர்களை உள்ளத்தை தைக்கின்ற நிகழ்வுகளை இணைத்து போகின்ற அந்த முழு வாழ்க்கை, ஒரு மனிதன் மனிதனின் போராட்டமிக்க முழு வாழ்க்கை அனைத்தையும் கொண்டு வந்து ஒரு நாவல் இலக்கியமாக எழுத்து ஆவணமாக நமக்கு தந்திருக்கிறார் வைரமுத்து. ஏர் உழுது கொண்டிருக்கிறார் தாத்தா, பேரன் பின்னேர் பூட்டி வந்து கொண்டிருக்கிறான், உழவு நடக்கிறது. சொல்லுகிறார் பேரனை பார்த்து, அழுத்துற மொக்க அழுத்து, தை உழவு ஐயாட்டம் கெடடா. அழுத்துற மொக்க அழுத்து, தை உழவு ஐயாட்டம் கெடடா என்று ஒரு குறிப்பை அங்கே சொல்லுகிறார். எழுதுகிறார் இப்படி வைரமுத்து அந்த வார்த்தைகளை பேயத்தேவரின் மொழியிலேயே. மொக்கராசிற்கு இது விளங்கவில்லை. அவன் மௌனமாக இருக்கிறான். மௌனம் சம்மதம் என்பதெல்லாம் ஏடு போட்டவர்கள் செய்த இலக்கணம். தாத்தாவும் பேரனுக்கும் மத்தியில் மௌனம் என்பது கேள்வி. பழமொழி சொன்னவரே பதிலும் சொன்னார், சொன்ன சுலபம் புடிபடலையா மொக்க, சொன்ன சுலபம் புடிபடலையா மொக்க, ஆயிரம் உரம்போடு ஆட்டுக்கிட மாதிரி ஆகுமா நிலத்துக்கு? ஆட்டு புழுக்கையும் கோமியமும் சேர்ந்தா பொட்டக்காடு பொன் விளையும்டா. அப்படி அஞ்சாட்டு கிட வச்சா என்ன ஊட்டமோ அப்படி ஒரு ஊட்டம்டா தை மாச உழவு. சும்மாவா சொன்னாங்க கிழவங்க என்று பேயத்தேவர் நரைத்த மீசை தடவிக்கொண்டு வாலிபனாய் தன்னை வரிந்து கொண்டார் என்று எழுதுகிற அந்த எழுத்துக்களிலே பேயத்தேவர் கண்முன்னால் வருகிறார். ஏர் விடித்த கரத்தோடு, இடுப்பிலே கட்டிய கோபணத்தோடு பேரனிடத்திலே உரையாடுகிற காட்சி ஒரு திரை ஓவியம் போல நாவலை வாசிக்கின்ற வாசிப்பாளரின் மனதிலே நிச்சயமாக விரியும். அந்த அளவிற்கு ஒரு அழகான கதைப்பாத்திரத்தை பேயத்தேவர் என்கிற அந்த முதன்மை பாத்திரத்தை கொண்ட நாவல் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம். இந்த நாவலிலே மொக்கராசு, சின்னு, வண்டி நாயக்கர், பெரிய தேவர் இந்த நான்கு பாத்திரங்கள் குறிப்பிடத்தக்க ஆண் பாத்திரங்களாக அமைந்திருக்கிறது. அழகம்மாள், முருகாயி, மின்னல், செல்லத்தாயி இந்த நான்கு பெண் பாத்திரங்களும் நாம் நாவலை வாசிக்கிறவர்களின் உள்ளங்களை விட்டு நம்முடைய மனங்களிலே நிலைத்து நிற்கிற அகலாத பாத்திரங்களாக, பெண் பாத்திரங்களாக இருக்கின்றன என்பதை இந்த நாவலை வாசிக்கிறவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள். பேயத்தேவர் பாத்திரம் மிக சிறந்த பாத்திரமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அழகம்மாளோடு அவள் நடத்துகிற அந்த இல்லற வாழ்க்கை, முருகாயோடு அவர் கொண்டிருந்த காதல் நிகழ்வு, இவையெல்லாம் நம் கண்முன்னே கிராமத்து மனித வாழ்க்கையின் மகத்துவத்தை எடுத்து காட்டுவன. ஒன்றை சொல்லுகிறேன் இங்கே, முருகாயி என்கிறவள் இந்த நாவலிலே துணி வெளுக்கிற ஒரு தொழில் செய்கிற குடும்பத்தை சார்ந்த, அதாவது முடிவெட்டும் தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த வெள்ளையன் என்பவனின் மகளாக அறிமுகமாகிறாள். பேயத்தேவரின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சின்ன காதல் நிகழ்வு இந்த நாவலிலே கொஞ்சம் இன்சுவை தருகின்ற காட்சிக்குரியதாக இருக்கிறது. கள்ளிப்பட்டி கிராமத்தில்
முடிவெட்டும் தொழிலாளியாக இருப்பவன் வெள்ளையன். அவனுடைய மகளாக இடம்பெறுகிற இந்த முருகாயி இருக்கிறாளே, அவளுக்கும் பேய தேவருக்கும் உண்டான காதலை வைரமுத்து தன் நாவலிலே கள்ளிக்காட்டு இதிகாசத்திலே இப்படி பதிவு செய்திருக்கிறார். பேயத்தேவர் உடம்பு வெள்ளையன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்துச்சு. பேயத்தேவருக்கு வெள்ளையன் முடி திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார். மனசு மக கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. ஜல் ஜல் ஜல். முதுகுக்கு பின்னால் திரும்பவும் அந்த கொலுசு சத்தம். கண்ணாடியை அப்படியும் இப்படியும் ஆட்டி பார்க்கிறாரு. அகப்படல உருவம். மனசு உருக்காம விசுக்குன்னு வெளி திரும்பினாரா இல்லையா? சதக்குன்னு கன்னத்துல போட்டு தள்ளி தள்ளிருச்சு கத்தி. சலசலன்னு ரத்தம் ஒழுகுது. எப்பயே ரத்தம். முருகாயி கத்துறா. ரத்தம் ஒழுக முழுசா பாக்குறாரு பேயத்தேவரு. முத முதலா அவளை ரத்தம் ஒழுக முழுசா பாக்குறாரு பேயத்தேவரு. முத முதலா அவளை செம்மாந்த மாரழகி. உலகத்து அழகையெல்லாம் ஊற வச்ச பேரழகி. எம்மா முருகாயி, பஞ்சோ துணியோ எடுத்துட்டு வா. அப்பன் வெள்ளையன் அழைக்கிறான். அவள் எடுத்தோடி வந்து பருத்தி பஞ்சை பச்சென்று அப்பவும் நச்சென்று நின்றது ரத்தம். இவரு பார்த்தாரு ஒரு பார்வை. அவ இருதய கூடு இத்து கடக்கு மடக்குங்கிற சத்தத்தோட நூறா ஆயிரமா நொறுங்கி விழுகுது. அவ பார்த்தா ஒரு பார்வை. இவருக்கு கருங்கல் மாதிரி இருந்த மனசு குழஞ்சு குழஞ்சி கூழாயிட்டது. ஒரு பேச்சும் பேசல. வேலை முடிஞ்சு புத்தி மாறாட்டமாகி போயிட்டாரு பேயத்தேவர். ஒரு அழகான கிராமத்து காதலை இரண்டு காதலர்கள் வாலிப வயதிலே இருக்கிறவர்கள் சந்தித்து பெறுகிற அந்த உணர்வை எழுத்திலே கொண்டு வந்து அழகாக காட்சிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதை போல இந்த நாவலிலே வருகிற ஒவ்வொரு காட்சியிலும், இன்னும் சொல்ல போனால் அந்த கள்ளிக்காட்டு பகுதியிலே நடக்கக்கூடிய பல செய்திகளை இணைத்து இணைத்து ஒரு இன்சுவை காவியமாக இந்த நூலை அவர் படைத்து தந்திருக்கிறார். இந்த நூலிலே எண்ணற்றவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது ஆடு மாடுகள் கலாச்சாரமாக இருக்கட்டும், அல்லது சமையல் செய்வதிலே மீன் குழம்பு வைப்பதாக இருக்கட்டும், அல்லது துவையல் அரைப்பதாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு விதமான தொழில் நிலைகளில் வரக்கூடியவைகளாக இருக்கட்டும், அல்லது சடங்குகள் நாட்டுப்புற சடங்குகள் என்று சொல்லுகிற அவைகளாக இருக்கட்டும், அனைத்தையும் தன் எழுத்திலே கொண்டு வந்து ஆங்காங்கே அவர் நாம் கண்முன்னே குறிப்பாக நாவலை வாசிக்கிற அந்த படிப்பாளியினுடைய கண்முன்னே அந்த காட்சிகள் எல்லாம் வருகிற வகையில் தன் எழுத்திலே காட்டியிருக்கிற அந்த எழுத்தாளுமைதான் வைரமுத்துவினுடைய நாவலினுடைய வெற்றிக்கு முதன்மையாக இருக்கிறது. சடங்குகளை அவர் கொண்டு வந்து காட்டுகிற காட்சிகள் பல இருக்கின்றன. மக்களது பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சடங்குகள், இவைகளெல்லாம் மிகுதியாக இந்த நாவலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாவலிலே பல காட்சிகளை அவர் நாட்டுப்புறம் சார்ந்தே சித்தரித்து போகிறார். காரணம், அந்த தேனி வட்டார மக்களை, மக்களின் வாழ்க்கையை உலகிற்கு, தமிழ்கூறும் உலகிற்கு எடுத்து கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்பது கவிஞர் வைரமுத்துவினுடைய மிகப்பெரிய முக்கியமான நோக்கமாக அது இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காட்சியிலும் அவர் அந்த மக்களின் மொழியை, மக்களின் பழக்க வழக்கத்தை, சுலபங்களை, பழமொழிகளை, விடுகதிகளை அவர் எடுத்து வந்து வைக்கின்ற அந்த காட்சியை இந்த நாவலின் ஒவ்வொரு பக்கத்திலும் நாம் பார்க்க முடியும். பேயத்தேவரோடு வருகிற அந்த உழவு மிகப்பெரிய செய்தியாக இந்த நாவலில் ஆங்காங்கே பதிவானாலும், காலிலே புண்பட்டு இரத்தம் வழிகிற போது கூட அந்த உழவை நிறுத்தாமல் அவர் இட்டு செல்லுகிற அந்த காட்சி இந்த நாவலில் அவர் உழைப்பின் மீது கொண்டிருக்கிற, அந்த உழைப்பின் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது. அதோடு வண்டி நாயக்கர் என்கிற ஒரு நட்பு பாத்திரத்தை பேயத்தேவரோடு இணைத்திருக்கிறார் படைப்பாளர்.
அந்த வண்டி நாயக்கர் பேயத்தேவருக்கும் அவருக்குமான நட்பு இருக்கிறதே, அது சாதாரண நட்பாக இல்லை. கடைசி வரையில் அந்த உயிரோட்ட மிக்க உன்னத நட்பாக அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் இறுதி வரையில் இருக்கிறது. வண்டித்தேவர் வண்டி நாயக்கர் மரணம் அடைகிற வரையில் இந்த நாவலிலே அவருக்கும் பேயத்தேவருக்குமான நட்பு மிக உயர்ந்த நட்பாக, உடுக்க இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு என்று சொல்லுவானே வள்ளுவன், அதற்கு சான்று காட்டுவது போல அங்கே படைத்து காட்டுகிறார். இந்த நாவலிலே வருகிற அந்த அழகம்மாள் கணவரின் நெஞ்சு நிறைந்த மனைவியாக, இல்லறம் நடத்தும் பாமர பெண்ணாக இந்த நாவலிலே படைக்கப்பட்டிருக்கிறார். கோழி குழம்பு வைத்து கணவனுக்கு உணவு பரிமாறுவது, பேயத்தேவர் உழவு செய்ய உழவு மாட்டின் ஒரு ஜோடியாக தானே நுகத்தடியில் தன்னை இணைத்து கொண்டு உழவு செய்வது, கோழி மாடு என வளர்ப்பு பிராணிகளை உயிராக போற்றுவது, கணவனோடு வயல்காட்டில் கூடலில் ஈடுபடுகிற போது கட்டுவிரியன் பாம்பு பின்புறம் வர லாவகமாக கையிலே பிடித்து கொண்டு அந்த புணர்ச்சியின் இறுதி வரையில் ஈடுபடுவது, நெஞ்சுறுதி பாசம் அன்பு என பல பண்புகளை கொண்ட ஒரு பாத்திரமாகத்தான் இதிலே வருகிற அழகம்மாள் இருக்கிறாள். அதுபோல முருகாயி காதல் கொண்டவள், ஆனால் முரண்பட்ட சமூக பின்னணியில் மனமாக முடியாவிட்டாலும் கடைசியில் தன் வாழ்க்கையை இழந்து பேயத்தேவரையே தன்னுடைய அடைக்கலமாக கொண்டு பேயத்தேவரின் வீட்டிலேயே தன் இறுதி நாள் வரையில் அவரோடு இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கையை பெற்றவளாக படைக்கப்பட்டிருக்கிறாள் முருகாயி. இளமையில் காதல், ஆனால் அவளோ முடிதிருத்தம் செய்கிற குடும்பத்தில் பிறந்தவர் என்பதனால் பேயத்தேவரின் தந்தை பெரியத்தேவரின் ஒப்புதல் இல்லாமல் மனம் கிட்டாத நிலையில் வேறொருவனை மணந்து போய் அவன் இறந்து போக மீண்டும் கள்ளிப்பட்டிக்கு வருகை தந்து பேயத்தேவரோடு அவள் வாழுகிற அந்த வாழ்க்கை, அதாவது மனைவியாக அல்லாமல் வேறு விதமான உடல் சார்ந்த வாழ்க்கையை விடுத்து உள்ளம் சார்ந்த வாழ்க்கைக்கு உரியவளாக இந்த நாவல் முழுவதும் காட்டப்படுகிறாள். முருகாய்க்கு எதிராக அவருடைய வாழ்க்கையை மாற்றிய சம்பவங்களை நாவலாசிரியர் பல இடங்களிலே பதிவு செய்திருப்பார். வாழாவெட்டியா அந்த வீட்டுக்கு என்னை என்றைக்கு மின்னல் வந்தாலோ அன்னைக்கிருந்தே முருகாய்க்கு ஏழரை நாட்டு சனியன் ஆரம்பிச்சு. பேயத்தேவரின் மகள் மின்னல் திருமணம் முடித்து போய் கணவனை இழந்து தந்தை வீட்டுக்கு வருகிறாள். அவள் இங்கிருக்கிற முருகாயியை தவறாக கருதி பல்வேறு இடையூறுகளை செய்கிறாள். அந்த நிலையில் அதை காட்சிப்படுத்தி இருப்பார் இப்படி வைரமுத்து. வாழாவெட்டியா அந்த வீட்டுல என்னைக்கு மின்னல் வந்தாலோ அன்னைக்கிருந்தே முருகாயிக்கு ஏழரை நாட்டு சனி ஆரம்பிச்சிருச்சு. தான் உண்டு தன் வேலை உண்டு, பேயத்தேவருக்கு தொண்டூழியம் பொண்ணுகிட்ட இருந்த அப்புராணி கிழவிய எடுத்ததுக்கெல்லாம் நொட்டஞ்சொல்ல ஆரம்பிச்சுட்டா மின்னல். எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல முதலா இருக்கணும்னு நினைக்கிறது ஆணுக்கோ பொண்ணுக்கோ உண்டான குணம்தானே. ஆத்தா புடங்கிற இடத்துல முருகாயி புடங்கிறத நினைச்சா நெஞ்சுக்குள்ள சுருக்குன்னுச்சு மின்னலுக்கு. தஞ்சம்னு சொல்லி பஞ்சம் புடைக்க வந்த சிரிக்கு ஆள் இல்லாத வீட்டுல அரசால பாக்குறாளங்கிற கடுப்பு திகுதுகுன்னு தீயா எரிஞ்சு அவ எரிஞ்சுது அவ வயத்துக்குள்ள. பத்தும் பத்தாததுக்கு தங்கச்சிய துக்கம் கேட்கவும் குருண்டி பதக்குன்னு வீட்டுல உண்டானத மூட்டை கட்டவும் அப்பப்ப வந்து போனா அக்கா காரி. அக்கா அவ என்ன நம்மள உறங்க வச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்துற மாதிரி இந்த குரலுக்கு குலுங்குறா என்று பேசுகிற அந்த காட்சியிலே முருகாயி கிழவியை பற்றி பேயத்தேவரின் மகளுக்கு இருந்த தப்பான எண்ணங்கள் தவறான கருத்துக்கள் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் நாவலின் இறுதியிலே முருகாயியின் உன்னத அன்பை புரிந்து கொண்டு பேயத்தேவரின் மகள்களான மின்னலும் செல்லத்தாயும் அவளை தன் தாய் அழகம்மாளுக்கு இணையாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவம் இருக்கிறதே, அது இந்த நாவலிலே காட்டப்பட்டிருக்கிறது. மாற்றம் மானிட தத்துவம் என்பார்களே, அதுபோல மனமாற்றத்தோடு ஒருவரை நன்றாக புரிந்து கொள்ளுகிற போது அந்த வாழ்க்கையின் வெளிச்சம் அந்த வாழ்க்கையின் வீரியம் வெளிப்படுவதை இந்த நாவல் நிகழ்வுகள் காட்டுகின்றன. இந்த நாவலிலே மகள் செல்லத்தாய்க்காக
கோழிச்சோறு சமைக்கிற போது வருகிற அந்த நிகழ்விலே கோழி குழம்பு வைப்பது எப்படி என்பதையெல்லாம் ஒரு எழுத்தாளன் எந்த அளவிற்கு விரிவாக நாவல் என்கிற அந்த எல்லையை கடந்தும் கூட ஒரு நிகழ்வை ஒரு உணவு முறை தயாரித்தல், மீன் குழம்பு வைப்பதா, அது எது என்னென்ன பொருள்களை இணைக்க வேண்டும், எத்தகைய வகையில் வைத்தால் அது ருசிக்கும் என்கிற செய்தியை இணைத்து கொண்டு அவர் சொல்லுகிற அந்த எழுத்திலே வைக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் மிக சிறந்த காட்சிகளாக இந்த நாவலிலே இடம்பெறுகிறது. ஏனென்று சொன்னால் இது மதுரை வட்டார குறிப்பாக தேனி பகுதியில் வாழுகிற அந்த மக்கள் மொழியிலே எழுதப்பட்ட ஒரு எழுத்தோவியம் என்பதனால் அவற்றிற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் அணி சேர்க்கின்றன. இந்த நாவலின் மொழி நடை முழுக்க முழுக்க பேச்சு மொழியிலே பல பக்கங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பேச்சு வழக்குகள் இந்த நாவலுக்கு வலிமை சேர்த்திருக்கிறது. சொல்ல போனால் கும்புடுற, தண்ணி விலக, குரண்டி, குறுக்கு, பெரசா, இன்னும் மறுமாத்தம் இந்த சொல்லாட்சிகள் எல்லாம் மதுரை வட்டார மக்கள் வாழ்க்கையில இடம்பெறுகிற சொல்லாட்சிகள். மறுமாத்தம் என்பது வேறொன்றும் இல்லை, உழவு தொழில் செய்கிற அந்த வேளாள குடியிலே அவர்கள் வேலைக்கு போகிற போது அந்த தூக்குச்சட்டியில் எடுத்து போகிற உணவுக்கு மாற்றாக நாம இன்று சொல்லுவோமே சைடிஸ் அல்லது ஏதாவது ஒன்றை வேறொன்றை இணைத்து கொண்டால் உணவு அதிகமாக உண்ணலாம் என்பதற்காக பயன்படுத்துகிற அவைகளை போன்ற ஒரு பொருளைத்தான் இப்ப துவையல் என்பதை போல இடம்பெறுகிற ஒன்றைத்தான் மறுமாத்தம் என்று இருக்கிறார். அதுபோல கோளாறு என்கிற சொல்லும் கூட இந்த நாவலிலே அந்த மக்களின் வாழ்க்கையில் யோசனை சிந்தனை என்கிற அறிவுபூர்வமான கருத்துக்குரியது என்பதையெல்லாம் உணர்த்துகிற ஒரு சொல்லாட்சியாக இந்த பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த நாவலை பொறுத்தவரையில் ஆட்டின் குரலிலே மாட்டினுடைய அதனுடைய சத்தம் இவைகளை அந்த வேளாண் குடிகளிலே எத்தகைய பொருள்பாட்டிற்கும் அல்லது நம்பிக்கைக்கும் உரியதாக இருந்தது என்பதையெல்லாம் கூட வைரமுத்து பதிவு செய்திருக்கிறார் இந்த நாவலிலே. நாட்டுப்புற குடும்பங்களிலே மிகப்பெரிய செல்வங்களாக போற்றப்படுபவை ஆடுகளும் மாடுகளும். ஒரு கிராமத்து வீடு என்றால் மனிதர்களோடு அங்கு ஒட்டி உறவாடுவது ஆடுகளும் மாடுகளும் அவற்றின் செயல்களும். அவற்றையெல்லாம் கொண்டு வந்து இந்த நாவல் நிகழ்வுகளிலே அவர் பின்னி பிணைத்திருக்கிறார். மாடு என்னும் சொல்லுக்கே செல்வம் என்று பொருள் என்று கூறப்படுவதை தன்னுடைய எழுத்திலே சுட்டி காட்டுகிற படைப்பாளர் வைரமுத்து அந்த மாட்டினால் ஒரு விவசாய குடும்பம் எவ்வளவு வளமான வாழ்க்கையை பெறும் என்கிற சிந்தனைகளை எல்லாம் தன்னுடைய நாவலனுடைய எழுத்திலே பதிவு செய்திருக்கிறார். குடும்பத்தின் நல்லது பொல்லதுகளுக்கு ஏற்ப மாடுகளுக்கும் இன்பம் துன்பம் உண்டு என்கிறார். குடும்பத்தின் நல்லது பொல்லதுகளுக்கு ஏற்ப மாடுகளுக்கும் இன்பம் துன்பம் உண்டு என்பது அவருடைய கருத்தாக இந்த நாவலிலே பதிவு செய்திருக்கிறார். குடும்பத்துக்குள் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சின்ன சந்தோஷம் தென்பட்டாலும் மாடுகள் இரண்டும் கண்களில் ஆனந்தம் காட்டும். குடும்பத்தில் ஒரு சிரமம் என்றால் யாராவது நோய்வாய்ப்பட்டு கிடந்தால் அல்லது வேறு விதமான துன்பத்திற்குரியவர்களாக அவர்கள் மாறிப்போனால் மாடுகளுக்கும் துன்பம் வந்துவிடுமா, அதை சொல்லுகிறார். கலந்து வச்ச தவிட்டு தண்ணிய கூட அப்படியே இருக்கும், மோந்து கூட பார்க்காம மூஞ்ச தூக்கிட்டு நிற்கும் என்று எழுதுகிறார். ஆக ஒரு வீட்டிலே வளர்க்கிற மாடு, அது உழவு மாடு அல்லது பசு மாடு, இவைகளுக்கு கூட அந்த வேளாள குடியிலே வாடுகிறவர்களோடு அன்பால் பிணைத்திருக்கிற அந்த பிணைப்பை கொண்டு வந்து காட்டுகிறார். அதே போல சின்னு என்று சொல்லுகிற மகன் வாங்கிய கடனுக்காக தன் உழவு மாட்டையே அவர் விற்று போக அந்த மாடுகள் அவரை பிரிந்து அவைகள் எழுப்புகிற அந்த ஒளியை கண்டு அவர் அப்படியே நெஞ்சம் உடைந்து அழுகிற அந்த காட்சி கூட இந்த நாவலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நாவலில் பல சடங்குகள் இடம்பெற்றிருக்கின்றன. திருமணச் சடங்கு, இறப்பு சடங்கு என்று சொல்லுகிற அந்த மரண தருவா ஒரு வீட்டில் நடக்கிற இறப்பு தொடர்பான நிகழ்வுகள், இவைகளையெல்லாம்
அந்த கிராமிய சூழல் மாறாமல், அந்த உடை அணிகலன் போன்ற குறிப்புகள் மாறாமல், மக்கள் அந்த கிராமத்து மக்களுடைய பண்பாட்டு எல்லைகளை மீறாமல் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலிலே அவர் தன் எழுத்திலே கொண்டு வந்து தந்திருப்பது ஒரு நாவல் எழுத்தாளனின் எத்தகைய நுணுக்கமான அல்லது நுண்ணோக்கி பார்க்கிற அல்லது மனித வாழ்க்கையை ஊடுருவி நோக்குகிற அந்த ஆற்றலை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இங்கே கள்ளிக்காட்டு இதிகாசம் என்கிற இந்த நாவலில் அவர்களுடைய திருமண விழாவாக இருந்தாலும் சரி அல்லது இறப்பு நிகழ்வாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் அப்படியே கொண்டு வந்து காட்டுகிற அந்த ஒவ்வொரு காட்சியும் நாம் பார்க்க முடியும். கிணறு வெட்டுகிற போது பூஜை செய்வது அல்லது மாசான கருப்பு என்கிற தெய்வத்திற்கு வழிபாடு நிகழ்த்துவது, இப்படி பல நம்பிக்கைக்குரிய சடங்குகள் காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் மாடு சுழி நன்றாக இருந்தால்தான் வீட்டின் வளம் பெருகும் என்கிற கிராமப்புற நம்பிக்கையை கூட கள்ளிக்காட்டு இதிகாசம் பதிவு செய்திருக்கிறது. கொம்பிலிருந்து குழம்பு வரைக்கும் அந்த மாடுகளின் அங்கலட்சணங்களை பார்த்து பார்த்து ரசிப்பார் பேயத்தேவர். நல்ல மாட்டுக்கு தொலதொலவென்று இருக்கக்கூடாது தோலும் ஜதையும், கல்லாய் இறுகி இருக்க வேண்டும் பிட்டமும் முதுகும், ரெண்டு மாடுகளுக்கும் சதையில் அப்படி ஓர் இறுக்கம் இருக்கும், கட்ட விரலையும் ஆட்காட்டி விரலையும் அழுத்தி எந்த இடத்துல நிமிண்டு பார்த்தாலும் தோல் சிக்காது, பாரம் சுமக்க வசதியாக கழுத்தில் மட்டும்தான் கொழுத்த சதை இருக்கும், செவளக்காலைக்கு நடுமுதுகில் ஒரு சுழி இருக்கும், சில சுழி குடும்பத்தையே சுழிச்சிடும் என்று சொல்வார்கள். செவளக்காலைக்கு இருப்பது நல்ல சுழியாம். பூரான் வடிவத்தில் நடுமுதுகில் ஆரம்பித்து முன்பக்கம் ஏறி முடிந்தால் அது ஏறு பூரான் சுழி, அதில் குடும்பம் தழைக்குமா, கல்ல போட்டால் நெல்லு விளையுமா, அதே சுழி நடுமுதுகில் ஆரம்பித்து வால் பக்கம் இறங்கி முடிந்தால் அது இறங்கு பூரான் சுழியாம், குடி விளங்காதாம், நெல்ல போட்டா கல்லு விளையுமாம் என்று எழுதுகிற அந்த பகுதியில் மக்களின் மாடு வாங்குகிற போது அல்லது வீட்டிலே மாடுகளை வளர்க்கிற போது அவர்கள் பின்பற்றுகிற மாட்டு சுழி ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முன்னேற்றத்தோடு தொடர்புடையது என்பதை காட்டுகிற தன்மையை நாம் பார்க்க முடியும். அதுபோல தேனி மாவட்ட அல்லது மதுரை தேனி வட்டார அந்த நாட்டுப்புற மக்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகிற சடங்குகளை அவர் பதிவு செய்கிற இடங்களிலே இரவு நேரத்திலே திருமணம் நடத்துவதை குறிப்பிடுகிறார். இரவு நேரத்திலே திருமணம் நடத்துவது, தன்னுடைய மகள் செல்லத்தாய்க்கு மறுமணமாக நடத்துகிற அந்த காட்சியை கூட அவர் இரவு நேரத்திலே நடத்துகிற அந்த சடங்கின் வழியாக காட்டுகிறார். இரவு நேரத்திலே தான் பொதுவாக விவசாய குடிகளில் காலையிலிருந்து மாலை வரையில் எல்லோரும் வயல்காடுகளிலே உழைக்கிறவர்களாக இருப்பதனால் அவர்கள் வீட்டு திருமண நிகழ்வுகள் இரவு நேரத்திலே நடப்பதை நாவல் காட்டுகிறது. பந்தல் போடுதல், ஒளிபெருக்கி இருக்க வசதி செய்தல், மணமக்களுக்கு என தனியாக இருக்கை அமைத்தல், மண மாலைகள் சூடுதல், தாலி கட்டுதல், பெரியோர் வாழ்த்துதல், விருந்து நடைபெறுதல். ஆனால் இங்கே விருந்து என்று சொன்னால் அறுசுவை விருந்தல்ல, கேப்பங்களி என்று சொல்லுகிற களியை வைத்து வைப்பதுதான் பெரும்பாலும் கள்ளிக்காட்டு கலாச்சாரமாக இருக்கிறது. இந்த நாவல் அதை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, எங்கேயாவது ஒரு திருமணத்திலே நெல்லு சோறு பொங்கி போட்டிருப்பார்களேயானால் அது மிகப்பெரிய திருமணமாம் அந்த காலத்திலே என்று சொல்லுகிற அந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் கள்ளிக்காட்டிலே வாழ்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மருத்துவ முறைகள் கூட சில இந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சேனை தொட்டு வைத்தல் என்கிற ஒரு மருத்துவ முறை, ஒரு வழக்கம் அந்த குடும்பங்களிலே இருக்கிறது. குழந்தை பிறந்து சில நாட்களிலேயே சில வாரங்களிலேயே இந்த சடங்கு அந்த குடும்பத்திலே செய்யப்படுகிறது. பிறந்த குழந்தைக்கு நோயில்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சடங்கினை செய்வதாக நாவலாசிரியர் பதிவு செய்திருக்கிறார். பிறந்த குழந்தைக்கு சேனை தொட்டு வைப்பது என்பது அந்த ஊர் வழக்கம். வசம்பின் நுனியில் எண்ணெய் தொட்டு குழந்தையின் வாயில் மூன்று முறை வைப்பார்கள். வசம்பு என்கிற அந்த இஞ்சி சுக்கு என்பது போல வசம்பு என்கிற அதை
விளக்கிலே காட்டி சூடு ஏற்றி விட்டு எண்ணெயிலே தொட்டு குழந்தையின் வாயில் மூன்று முறை வைப்பார்களாம் மூத்தவர்கள். ஒவ்வொரு முறை தொட்டு வைக்கும் போதும் ஒம்புத்தி போய் எம்புத்தி வா, ஒம்புத்தி போய் எம்புத்தி வா என்று சொல்லி சொல்லி அவர்கள் வைக்கிற அந்த வழக்கை, ஒரு சடங்கை கள்ளிக்காட்டு இதிகாசத்திலே பார்க்க முடிகிறது. கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலிலே மாறுபட்டதாக புதுமையான ஒரு சடங்காக இந்த நாவலை வாசிக்கிற போது எனக்கு பட்டது மார்க்க கல்யாணம் என்று சொல்லுகிற ஒரு சடங்கு. மதுரை மாவட்ட இந்து சமய மக்களிடம் இருக்கிற ஒரு சடங்காக இதை பதிவு செய்கிறார். இது இன்றைய சமுதாயத்தில் நாம் இஸ்லாமியர்களே காணப்படுகிற சுன்னத் என்று சொல்லுகிற அந்த சடங்கின் அதே வடிவம்தான் இந்த மக்களிடத்திலும் இருந்திருக்கிறது. நான் சமீபத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே கேட்கிற போது ஒரு இஸ்லாமிய பேச்சாளர் உரையாளர் அந்த மதத்தினுடைய அறிஞர் ஒன்றை தெளிவுபடுத்தினார். சுன்னத் என்கிற அந்த சடங்கை செய்கிறவன்தான் இஸ்லாமியனா என்று ஒருவர் எழுப்பிய வினாவிற்கு பதிலளித்த அந்த இஸ்லாமிய பெரியவர் வேறுபட்ட கருத்தை சொன்னார். இல்லை, அது யூதர்களிடத்திலும் அந்த பழக்கம் உண்டு, இஸ்ரேலிலே இருக்கிறவர்களிடத்திலும் அந்த பழக்கம் உண்டு, இஸ்லாமியர்கள் மட்டுமே பின்பற்றுகிற ஒரு சடங்கு அல்ல சுன்னத் என்று சொன்ன அந்த செய்தியும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசத்திலே மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக தேனி வட்டாரத்திலே வாழ்கிற தேவர் இன மக்களிடத்திலே இப்படி ஒரு சடங்கு இருந்தது என்கிறதை பதிவு செய்திருக்கிறார். பெயர்தான் வேறுபாடு. இதற்கு அவர் வைத்திருக்கிற சொல்லாட்சி மார்க்க கல்யாணம். மார்க்க கல்யாணம் என்பதை இந்த நாவலிலே எங்கு வருகிறது என்று சொன்னால், பேயத்தேவர் வறுமை வாய்ப்பட்டு போகிறார். வண்டி நாயக்கரிடம் வாங்கிய கடனுக்கு அவருடைய இரண்டாவது மனைவி தன்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் பறித்துக் கொள்கிறாள். வேறு வழி இல்லாமல் கரட்டு நிலத்தை உழுதி செப்பம் செய்து அதிலே விளையில் நிகழ்த்தலாம் என்கிற எண்ணத்தோடு கிணறு விட்டுவதற்காக முயற்சி செய்கிறார் பேயத்தேவர். கிணறு விட்ட பணம் தேவைப்படுகிறது, கையிலே காசில்லை. ஆகவே அவர் கண்முன்னால் தெரிவது முக்கராசி என்கிற பேரன்தான். பேரனுக்கு மார்க்க கல்யாணம் என்கிற ஒரு சடங்கை செய்து வைத்து அதன் மூலம் மொய் பணமாக பணத்தை மற்ற உறவுக்காரர்களிருந்து பெற்று அதையே மூலதனமாக வைத்து கிணறு வெட்டி வேளாண்மையை மீண்டும் தான் தொடங்கிவிடலாம் என்கிற நம்பிக்கையோடு அவர் செயல்படுகிறார். அந்த இடத்திலேதான் வைரமுத்து மார்க்க கல்யாணம் என்கிற ஒரு சடங்கை பற்றி விரிவாக எழுதுகிறார். என்ன மார்க்க கல்யாணம்? திருமண சடங்கு அல்ல, காதுகுத்தல், பதினாறு கும்பிடல் போன்று இளைஞனாக இருப்பவருக்கு ஆண்களுக்கு நடத்தப்பெறும் ஒரு சடங்காகும். இஸ்லாமிய சமயத்தவரும் செய்யும் சுன்னத் கல்யாணம் என்பதே மார்க்க கல்யாணம் என மதுரை வட்டத்தில் வாழும் முக்குளத்தோரால் செய்யப்படும் சடங்காக உள்ளது. பேயத்தேவர் தனது பெயரன் முக்கராசுக்கு மார்க்க கல்யாணம் செய்து வைக்கிறார். மார்க்க கல்யாணங்கிறது வேறொன்னும் இல்லை, புஷ்பவதியான பொண்ணுக்கு சடங்கு செய்யற மாதிரி பயலும் வயசுக்கு வந்துட்டான்னு கொட்டடிச்சு சொல்ற கூத்து தான் அது. என்ன ஒண்ணு, பொம்பளை விஷயத்துல அது இயற்கையா நடக்குது, ஆம்பளை விஷயத்துல செயற்கையா நடக்குது. மார்க்க கல்யாணத்துல ஆம்பளைக வெட்கப்படுற மாதிரி ஒரு சின்ன வைத்தியம் இருக்கு. கல்யாணத்துக்கு மாதிரியே பந்தல் போட்டு தோரணம் கட்டி கொட்டடிச்சு கொலவையிட்டு ரேடியோ குழா கட்டி பாட்டு போட்டு சலம்பலோட தான் அதுவும் நடக்கும். மற்ற விஷயங்கள்ல சம்பந்தப்பட்ட ஆளு சந்தோஷமா இருப்பான், இதுல மட்டும் வெட்டுப்பட போற வெள்ளாடு மாதிரி ஆம்பளை தலைய கவுந்து நிற்பான். என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆட்ட தலைய வெட்டி தோலை உரிப்பாக, இதுல ஒரு உறுப்போட தலைய மட்டும் தோல் உரிக்கிறாக. ஆணுக்குன்னு உண்டான அந்த உறுப்பு மேல தோலை மட்டும் எடுத்து விட்டுட்டா நாளை பின்ன நல்லது அங்க அழுக்கு சேராது, சிக்கலான இடம் பாருங்க சீக்கு வராது. ஒரு வயசு பயலுக்கு ஒரு நாவிதர் அந்த தோலை வைத்திய முறைப்படி நீக்கி விடுற வைபவம் தான் மார்க்க கல்யாணம். அதைத்தான் நம்ம ராவுத்தரு மார்க சுன்னத்துங்கிறாங்க என்று எழுதுகிறார். இந்த பகுதியிலே இஸ்லாமிய சடங்கோடு இணைத்து பேசுகிறார். அந்த சடங்கினை நாகரிக மொழியிலே கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறார். இந்த சடங்கை வைத்து
அவர்கள் மொய் பெற்று மொய்ப்பணம் பெற்று பல தொழில்களை கிணறு வெட்டுதல் போன்ற நிகழ்வுகளுக்கு மூலதனம் ஆக்குகிறார்கள் என்கிற அந்த ஒரு சமூக செய்தியை அழகாக சித்தரித்து போகிற காட்சியை நாம் பார்க்க முடியும். அதே போல அந்த கள்ளிக்காட்டு விவசாய குடும்பத்திலே ஒருவர் இறந்து போனார், அந்த சடங்கு எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்பதையெல்லாம் கள்ளிக்காட்டு இதிகாசத்திலே வைரமுத்து விரிவாக விளக்கி போவதை நாம் பார்க்க முடியும். பிணத்தை குளிப்பாட்டுதல், பிணத்தை அலங்கரித்தல், நீர் மாலை எடுத்தல், இரண்டாம் முறையாக குளிப்பாட்டுதல், கோடி எடுத்து போடல், தேர் கட்டுதல், கொட்டு சங்கு முழங்குதல், கொல்லிக்குடம் உடைத்தல், பிணத்தை புதைத்தல். பிணங்களை புதைப்பதே அவர்களுடைய வாழ்க்கை சடங்காக இருந்தது என்பதையெல்லாம் இந்த நாவலிலே விரிவாக அவர் பதிவு செய்து கொண்டு போகிறார். ஆக சாதாரண செய்திகள் மட்டும் அல்ல, வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சடங்குகளை எல்லாம் எந்த இடத்தில் அது தேவையோ அந்த இடத்தில் படிக்கிற வாசகனுக்கு சலிப்பு ஏற்படாமல் உள்ளத்திலே உணர்வை தூண்டுகிற வகையில் தன் சுவையான எழுத்தின் மூலமாக இதமாக பதிவு செய்து போகிற அந்த சிறப்பு வைரமுத்துவின் எழுத்துக்கு மட்டுமே உண்டு என சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் துணி சலவை செய்தலை பற்றிய குறிப்பு இருக்கிறது இந்த நாவலிலே. வெள்ளாவி வைத்தல் என்று துணி வெளுக்கிற தொழிலாளிகள் மேற்கொள்ளுகிற அந்த தொழில் நுணுக்கத்தை முழுமையாக காட்டுவார். நான் எத்தனையோ நாவலாசிரியருடைய படைப்புகளை படித்திருக்கிறேன், அவைகளை ஆழமாக ஆய்வும் செய்திருக்கிறேன். அவர்களெல்லாம் ஒரு பத்தியிலே சொல்லி போகிற ஒரு செய்தியாக இருப்பதை முழுமையாக கொண்டு வந்து தருகிற பான்மை வைரமுத்துவிடம் காண முடிகிறது. என்ன காரணம்? மறைந்து போகிற இவைகளெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு மறையாமல் எடுத்து கொண்டு போய் சேர்க்கிற ஒரு எழுத்து கடமையை வைரமுத்து தன் எழுத்திலே பின்பற்றி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. வெள்ளாவி வைத்தல் இன்றைக்கு எல்லாம் மின்சாதனங்கள் மூலமாக துணி வெளுக்கிற வேலைகள் வந்துவிட்டன. இன்றைக்கு கிராமப்புறத்திலே அந்த தொழிலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்கிற நிலை மாறி இருக்கிறது. ஆனால் தமிழ் சமூகத்தில் நாட்டுப்புறத்திலே வண்ணார்கள் துணி வெளுக்கிற அந்த காட்சியை நாம் பார்ப்பது ஏதோ படத்தில் மட்டும்தான் என்கிற நிலைக்கு போய்விடுவோம். அதிலே எத்தனை நுணுகங்கள் இருக்கிறது! அந்த துணி வெளுப்பவர் துணியிலே எத்தகைய குறிகளை போடுகிறார் என்பதையெல்லாம் தன்னுடைய நாவலில் அப்படியே ஓவியமாக சீன எழுத்துக்களை போல சித்திர வடிவத்திலே அவற்றை தருகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நாவலிலே இன்னும் சொல்ல போனால் தங்கம் செய்வது, நகை செய்வது, பவுனை அளவிடுவது, தொவடு செய்வது, அணிகலன்கள் செய்வது, வண்டி நாயக்கர் உதவியோடு அருகிலே இருக்கிற கிராமத்திலே இருக்கிற தட்டாரர் என்று சொல்லுகிற அந்த தங்க நகை செல்லுகிற அந்த ஆசாரி இடத்திலே செல்லுகிறார். அங்கே இருக்கிற பட்டறிகளை வைத்து அவர்கள் தங்கத்தை எப்படி செய்கிறார்கள் என்கிற செய்தியை தன் இடத்திலே கொண்டு வந்து கண்முன்னிலை காட்சிப்படுத்துகிறார். தங்க கட்டிய சுட்டு பட்டறையில வச்சாரு, எடுத்தாரு சுத்தியல, அடிச்சாரு தங்கத்தை. அது எங்க இலக்கம் கொடுக்குது, எங்க இறுக்கம் கொடுக்குதுன்னு விரல் வழியா மூளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு சுத்தியலு. இறுக்கம் கொடுத்த தங்கத்தை எடுத்தாரு, இளஞ்சூடு காமிச்சாரு, பொறித்த பொறி காரத்துல போட்டு பெரட்டி எடுத்தாரு, உலையில தூக்கி வச்சாரு, உருகும் பதம் கண்டதும் உமி அடிச்சாரு, தண்ணிக்குள்ள முக்கினாரு, சூடு அமர்த்திட்டாரு, ஆறி போன தங்கத்தை அடிச்சு அடிச்சு தங்க கட்டிய தகடாம் மாத்திட்டாரு என்று தங்க பட்டறையிலேயே அணிகலன்கள் செய்கிற அந்த பட்டறையிலே நடக்கிற அந்த நிகழ்வை காட்சிப்படுத்தியிருப்பார் வைரமுத்து. ஏதோ வைரமுத்து அவர்கள் பேயத்தேவர் என்கிற ஏர் ஓட்டுகிற ஒரு கிராமத்து விவசாயி உழவனை மையமாக வைத்து கொண்டு எழுதினாலும் அந்த வேளாண்மையோடு அந்த நாவலை முடித்து போகவில்லை. அந்த வேளாண்மை குடிகளோடு இணைந்திருக்கிற முடிதிருத்தம் செய்தல், சலவை துணி வெளுத்தல் போன்ற பல்வேறு விதமான தொழில் நுணுக்கங்கள், இன்னும் அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாராயம் காய்ச்சுதல் போன்ற தீய பழக்க செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களின் அந்த நுணுக்கங்கள், இவைகளையெல்லாம் தன் எழுத்திலே கொண்டு வந்து காட்டுகிறார். ஆக கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் தொடக்கத்திலே அவர் குறிப்பிடுகிறாரே, அது வேறு உலகம் என்று எழுதுவாரே
அதுபோல அது வேறு உலகம் என்பதை போல வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலும் வேறு விதமான நாவல்தான். மற்ற படைப்பாளர்கள் எல்லாம் நாவல் மரபுகளை ஒட்டியே படைத்து வந்த நிலையில் மரபுகளை உடைத்து மக்களின் வாழ்க்கையை ஆவணப்படுத்துகிற அந்த நோக்கத்தோடு அப்படியே அந்த பூமி பரப்பை கண்முன்னே கொண்டு வந்து ஒரு கிராமத்தை எப்படி பாரதி ராஜாவின் திரைப்படம் முதல் மரியாதை போன்ற திரைப்படங்கள் காட்டுகிற ஒரு கிராமத்து வாழ்க்கையை அதை போல எழுத்திலே ஒரு திரைப்படத்தை காட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அது கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு பொருந்தும். வைரமுத்துவின் எழுத்தின் வலிமை, அந்த எழுத்தின் ஆற்றல், ஒரு நாவலாசிரியன் ஒரு கவிஞன் நாவலாசிரியனாக மாறியதோ என்னவோ அந்த உணர்ச்சியோடு, உணர்ச்சி ததும்புகிற எழுத்துக்களோடு, எழுத்துக்களை வாசிக்கிறவன் உள்ளத்திலும் உணர்ச்சி மேலிடும் என்பதற்கு ஏற்ப இங்கே இந்த நூலில் எண்ணற்ற செய்திகளை, முடிதிருத்தும் தொழில்கள், துணி வெளுத்தல், உழவு தொழில், ஆடு மாடுகளை பாதுகாத்தல், மிளகாய் பயிரிடல், வேளாண்மையிலே கூட பல்வேறு பயிர்கள் ஒவ்வொரு பயிருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய செய்திகள், இதுதான் ஒரு கருவூலத்தை போல, அதாவது கருத்து கருவூலத்தை போல இந்த நாவல் அமைந்திருக்கிறது என்பதற்கு சான்றிற்காக நான் இவற்றையெல்லாம் சொல்லுகிறேன். நண்பர்களே, நடவு பயிர் செய்வதிலேயே கூட ஒவ்வொரு பயிருக்கும் இடைவெளி எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை ஒரு எழுத்தாளர் முன்வைக்கிறான். பாருங்கள், நண்டூர நெல்லு, நரிவோட கரும்பு, வண்டியோட வாழை, தேரோட தென்னை, சும்மாவா சொன்னா சுலவடை என்கிறான் பெயர்த்தேவன் என்று ஒரு பாத்திரம் பேசுவதைப் போல அந்த வட்டாரத்தில் கதை நிகழ் இடத்தில், கதை நிகழ்கிற களத்தில் வாழுகிற மக்கள் மொழியிலே அப்படியே நாட்டுப்புற பாடல்களோடு தருவதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னேன், மிளகாய் செடி நடுவது எப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற மிளகாய் விவசாயிகள் கூட இவ்வளவு நேர்த்தியாக பயிரிடுகிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த மிளகாய் செடி முதல் காய் காய்க்க 70 நாள் ஆகும். நட்ட செடி முதலில் வேர் பிடிக்க வேண்டும். வாரம் ஒரு தண்ணீர் கட்டி மாதம் ஒரு களை எடுக்க வேண்டும். முன்வினை பயனாகவோ மூத்தார் செய்த தர்மமாகவோ இந்த மிளகாய் செடி தலைகுளிர வேர் நினைய மசமசவென்று ஒரு மழை பெய்ய வேண்டும். இவ்வளவும் இருந்தாலும் இடையில் சீக்கடிக்காமல் இருக்க வேண்டும். பிஞ்சிறங்கும் காலத்தில் சூறைக்காற்று வந்து நாட்டாமை பண்ணாமல் இருக்க வேண்டும். காய்த்து பழமாகி வாரம் ஒரு எடுப்பு எடுக்கும் காலத்தில் எடுக்கும் பழம் வெறுந்தோல் காட்டி சிரிக்காமல் விதை கட்டி மானம் உள்ள பழமாக இருக்க வேண்டும். களத்தில் காயப்போடும் போது மழை நினைக்காமல் இருக்க வேண்டும். சாக்கு மூட்டை கட்டி சந்தைக்கு தூக்கி போனால் விலை இருக்க வேண்டும். அன்றைக்கு பார்த்து கடங்காரன் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும். அதில் ஒன்று போனாலும் உள்ளதெல்லாம் போச்சு என்று வேளாண்மை என்பது இயற்கையின் சூதாட்டம் என்பார்களே, அந்த வேதனையை கலந்து இந்த நாவலின் கதையோட்டத்தோடு வேளாண்மை குடியிலே வாழுகிற விவசாயிகள் ஒவ்வொருவரும் படுகிற அந்த வறுமையோடு படுகிற அந்த போராட்டங்கள் இருக்கிறதே, அவைகளையெல்லாம் அவர் கொண்டு வந்து காட்டுகிற செய்தியை இந்த நாவல் பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த கள்ளிக்காட்டு இதிகாச நாவலிலே வருகிற பெயத்தேவர் அழகம்மாள் என்கிற பெண்ணை மணந்து முருகாயை துணையாக வாழ்க்கையிலே கொண்டு மகள்கள் மின்னல் செல்லத்தாயி இருவருக்கும் மன வாழ்க்கையை செய்து வைத்து மகன் சின்னு தந்தை பேச்சை கேட்காமல் தவறான வழியில் போய் அவனால் பல தொல்லைகள் தந்த போதும் அதனையும் எதிர்கொண்டு கடன் வாங்கி வேளாண்மை செய்து தன்னுடைய தன்னம்பிக்கையால், தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய தெளிவான நெஞ்சு உரத்தால் போராடி கொண்டிருக்கிற ஒரு பேயத்தேவர் அந்த பகுதியிலே திடீர் என அரசின் திட்டமாக வருகிற அணை கட்டுகிற ஒரு திட்டத்தை எதிர்த்து அந்த மக்கள் போராட, அந்த போராட்டத்திலும் அவர் வாழ்க்கை போராட்டத்தோடு அரசின் திட்டத்தால் அந்த பகுதி அழிக்கப்படும் என்கிற நிலையில் அதை எதிர்த்தும் போராடுகிறார். போராட்டம் தோல்வியுற அணை கட்டுகிற தொழில் நடக்கிற அந்த காட்சிகள்லாம் நாவலின் இறுதி பகுதியிலேயே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அணை இழந்து மேலே வர நீர்பிடிப்பு பகுதியாக அந்த பகுதி மாற அந்த பகுதியிலே நீர் நிரம்ப நிரம்ப தான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டுவிட்டு வீட்டிலே இருக்கிற பொருள்களையெல்லாம் மாட்டு வண்டியில் பேரன் மொக்கராசோடு இணைந்து ஏற்றி கொண்டு
புறப்பட்டு கரையை நோக்கி வர இடுப்பளவு தண்ணி வருகிற போதுதான் பேயத்தேவருக்கு நினைவுக்கு வருகிறது தன் வீட்டின் தலைவாசலும். ஒரு பிடி மண்ணும் எடுத்து போக வேண்டும், இனி தான் பிறந்து வளர்ந்த அந்த ஊர் தனக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. அணையின் நீர்பிடிப்பு பகுதியாக மாறப்போகிறது. ஆகவே இறுதியாக தலைவாசல் நிலையையும் ஒரு பிடி வீட்டு சுவர் மண்ணையும் எடுத்து போக வேண்டும் என்று இடுப்பளவு நீரிலே சென்று கடப்பாறை ஏந்தி போராடுகிறார் நாவலின் இறுதியிலே பேயத்தேவர். அந்த நீர் உயர உயர சுவர் இடிந்து விழுகிறது. நிலையோடு ஒரு பிடி மண் எடுப்பதற்காக தண்ணீருக்குள் முக்கிய அந்த பேயத்தவர் மீது சுவர் இடிந்து விழ அங்கேயே அவர் நீரிலேயே சமாதியாகி போகிறார் என்கிற அந்த காட்சியோடு இந்த நாவலை அவர் கொண்டு வந்து காட்டுகிறார். ஒரு உழைப்பாளியாக நாவலின் தொடக்கத்திலே காட்டப்படுகிற அந்த பேயத்தேவர் கதைப்பாத்திரம் போராட்டமிக்க வாழ்க்கையாக நாவலின் ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் வளர்த்தெடுக்கப்பட்டு வயது முதிர்ச்சி அடைந்த நிலையில் இறுதியில் அணை கட்டு வந்த பிறகு நீர்பிரிப்பு பகுதியாக மாறிப்போன தன் வீடு இருக்கிற அந்த நிலத்தை விட்டு அகலா மனதோடு போராடி போராடி இயற்கையை எதிர்கொண்டு அந்த நீரிலேயே ஜலசமாதி ஆகிறார் என்கிற காட்சியை கடைசியில் நாவலின் இறுதியிலே இறுதி அத்தியாயத்திலே கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் வைரமுத்து. ஆக மதுரை வட்டாரத்தின் ஒரு விவசாயியை பெரிய பேயத்தேவர் என்கிற ஒரு விவசாயியை முதன்மையாக வைத்து அவரை சுற்றியே அவர் குடும்ப உறுப்பினர்கள் தன் அவர் வாழ்கிற அந்த ஊரிலே வாழ்கிற பிற மனிதர்கள் இவைகளை போன்றவர்களையெல்லாம் கதைப்பாத்திரங்களாக வைத்து கொண்டு ஒரு அழகான காவியத்தை மக்களின் காவியத்தை படைத்திருக்கிறார். இது குடிகளின் வாழ்க்கையை குடிமக்களுக்கு உணர்த்துகிற ஒரு காப்பியம். சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் என்று காட்டுவோம், அது குடிமக்கள் காப்பியம் என்று காட்டுவோம். அதுபோல இது மதுரை வட்டார மக்களின் வாழ்வியலை சொல்லுகிற மக்கள் மொழியில் அமைந்த நவீன இலக்கியத்தின் வெளிப்பாடாக விளங்குகிற இன்றைய நவீன காப்பியம், உரைநடையில் அமைந்த காப்பியம் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் என்று சொன்னால் அது மிகையாகாது. வைரமுத்து கவிஞர் என்பதை மீறி அவர் அந்த மக்களின் மொழியில் நாட்டுப்புற பாடல்களைத்தான் ஒன்றிரண்டு பயன்படுத்துகிறாரே தவிர எந்த இடத்திலும் கவிதை நடையை இந்த நாவலிலே அவர் பயன்படுத்தவில்லை. இவருடைய காவி நிறத்தில் ஒரு காதலோ அல்லது ஒரு போர்க்களம் இரண்டு பூக்களுமோ அல்லது வில்லோடு வா நிலாவே என்று சொல்லுகிற அந்த வரலாற்று நாவலோ இவைகளிலெல்லாம் கவிஞன்தான் இந்த நாவலின் ஆசிரியன் என்பதை கண்டு உணர்கிற வகையில் மொழி நடை இருக்கும். ஆனால் கள்ளிக்காட்டு இதிகாசம் முழுக்க முழுக்க கள்ளிக்காட்டு மக்களின் மக்கள் மொழியிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு இலக்கியம். இந்த மக்களின் மொழிதான் நிலைத்த உண்மையான இந்த மண்ணுக்கு சொந்தமான ஆவணம். அத்தகைய ஆவணமாகத்தான் கள்ளிக்காட்டு இதிகாசத்தை நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து படைத்திருக்கிறார். அவரே சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த வரலாற்று சாதனையாக கருதுகிறேன் கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சு காவியமும் எனது இரட்டை உரைநடை காவியம் என்று சொல்லுவார். ஆக முதல் காப்பியமாக வைரமுத்து சொன்ன கள்ளிக்காட்டு இதிகாசத்தை தான் நான் இதுவரையில் உங்கள் முன்னால் எனக்கு தெரிந்த வகையில் எடுத்துரைத்திருக்கிறேன். நண்பர்களே, அந்த நூலை நீங்களும் நூலகங்களிலே அல்லது விலை கொடுத்து வாங்கி படித்து பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் வைரமுத்துவின் பேனாவில் இருந்து புறப்பட்ட எழுத்தின் அழகு வெளிப்படும். எழுத்தின் அழகு மட்டுமல்ல ஆற்றலும் வெளிப்படும். ஆற்றல் மட்டுமல்ல அந்த ஆற்றலின் வலிமை இருக்கிறதே, அது தெளிந்த அறிவை கொண்ட அறிவாற்றல் மிக்க ஆளுமை மிக்க ஒரு எழுத்து என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அத்தகைய ஒரு சிறந்த நூல் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம். அதற்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்து பாராட்டி இருக்கிறது. ஆக தமிழுக்கு கிடைத்த நவீன இலக்கியங்களிலே என்றைக்கும் இன்றைக்கு அல்ல இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கள்ளிக்காட்டு இதிகாசம் ஒரு சிறந்த இலக்கியமாக நிலைத்து நிற்கும் என சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அரண் மின்னிதழ், பன்னாட்டு மின்னிதழ் மற்றும் அரண்
அறக்கட்டளை ஆகியவைகளுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கவி பேரரசு வைரமுத்துவினுடைய எழுத்தை உங்களோடு நான் இன்று எடுத்துரைக்கிற ஒரு வாய்ப்பை பெற்று இது நான் பெற்ற பேரு என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நண்பர்களே, நன்றி ஐயா. மிக அருமையான ஒரு உரையை எங்களுக்கு வழங்கினீர்கள். களிகாட்டு இதிகாசம் குறித்து அந்த நீங்கள் சொல்வதிலிருந்தே அந்த முழுமையான ஒரு அந்த கதையினை நாம் உணரலாம். அது மட்டுமல்லாது அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை முழுவதுமாக புரிந்து கொள்ள இந்த நூலை கட்டாயமாக அனைவருமே வாசிக்க வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் அழகாக தூண்டியிருக்கிறீர்கள் என்றே நான் சொல்வேன். அந்த வகையிலே மிக அருமையான உரையை வழங்கியமைக்கு உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுகாரம் இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுது ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனதருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், துறை வல்லுநர்கள், தமிழ் ஆர்வலர்கள், இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.